மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கான இந்த வார ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் அதிகமாக உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உச்சநிலைக்கு மாற்றம் பெறுகிறார் உங்கள் ராசியை நான்காம் பார்வையால் பார்க்கிறார் அவரின் பார்வை மூலம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் குருவின் பார்வை ராசி மீது விழுவதால் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் வீண்கவலை மறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சுப செலவு உண்டாகலாம் புதிய வாகன பிராப்தி உண்டு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனுடன் ராசிநாதன் செவ்வாய் சம்பந்தம் பெறுகிறார் குடும்பத்தில் வெளிநபர்களால் இருந்த குழப்பம் அகலும் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக லாபங்களை பெறுவார்கள் அலுவலக வேலைகள் இழுப்பறையாக இருந்த நிலை மாறும் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு எதிர்பாராமல் பயணங்கள் ஏற்படலாம் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சக கலைஞர்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனம் படிப்பது அவசியம் பெண்களுக்கான பலன்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தாய் மற்றும் சகோதரர்களால் எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் சுயசாரம் பெற்று சஞ்சரிக்கிறார் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியம் அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க நேரிடும் புதிய நபர்களின் நட்பு

புதிய வீடு மனை பாக்கியம் உண்டு குடும்ப ஸ்தானாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள் தொழில் ஸ்தானத்தில் தன பஞ்சாமாவதி புதன் இருக்க சனி தொழில் ராசியை பார்க்கிறார் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி உண்டாகும் அரசியல் துறையினருக்கு நல்ல லாபம் ஏற்படும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பதவிகள் உங்களை தேடி வரும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் மட்டும் கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம் குரு மகரத்திற்கு வந்த பின்பு அது நீச்ச குருவாகி பார்வையை செலுத்தப் போவதால் படிப்படியாக நன்மைகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் கூடும் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய திறமையை வெளிப்படுத்தும் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுகிறது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரியம் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களின் மதிப்பு கூடும் பாராட்டும் கிடைக்கும் உடல் சோர்வு நீங்கும் வீட்டுமனை வாங்கும் தடையும் நீங்கும் குடும்ப ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவார்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் கண்டக சனியின் ஆதிக்கம் இருப்பதால் திடீர் விரயங்கள் ஏற்படும் எடுத்த வேலையை செவ்வனே செய்து முடித்து நற்பெயர் வாங்கும் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசியை செவ்வாய் பார்க்கிறார் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியூர் நேசம் கிடைக்கும் வாகன யோகமும் உண்டாகும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவார்கள் மாணவர்களுக்கு சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வும் நீங்கும் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் எடுத்த முயற்சிகளில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் தேகநலம் சீராகும் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் சனி சேர்க்க இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையான சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவர் தங்களது பணிகளின் மீது அதிக ஆர்வம் கொண்டு செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்களின் பார்வையால் நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தவரால் செலவுகள் ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் வீடு மனை சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் பெண்கள் உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகள் உங்கள் நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையின் ஆதரவும் கிட்டும் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் உங்களது கலைத்திறன் பலரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் வாரிசுகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் கூடும் தாய் தந்தையரின் ஆதரவு திடீர் திருப்பம் தரும் சகோதர வர்க்கத்தினரும் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள் கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நீச்ச குருவியின் சஞ்சார காலத்தில் ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள் சில நடைபெறலாம் கூடுதல் சம்பளமும் நினைத்தபடி பதவி உயர்வும் கிடைக்கும் முருகப்பெருமான் வழிபாடும் நவகிரகத்தில் உள்ள சூரியன் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் எந்த ஒரு வேலையையும் சிரத்தையாகவும் திற முயற்சியுடனும் செய்து முடிக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் நட்பு வீட்டில் சஞ்சரிக்கிறார் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் ராசிநாதனின் சாரபலத்தின் மூலம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்த சுணக்க நிலை மாறும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகள் உங்கள் சொற்படி நடந்து கொள்வது மனதுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவர் பழைய நிறுத்தத்திலிருந்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போதும் கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் குடும்ப சுமை கூடும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் எந்த காரியம் எடுத்தும் முடித்தோம் என்று செய்யாதீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாய் வழி ஆதரவும் சகோதர வர்க்கத்தின் ஒத்துழைப்பும் எதிர்பார்த்தவாறு அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வலு கூடிக்கொண்டே செல்லும் பகை அதிகரிக்கும் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்வது நல்லது அனைவரிடத்திலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசியை ராசிநாதன் சுக்கரன் நேரடி ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும் பாகிஸ்தானத்தில் இருக்கும் ராகுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் வாகனம் வாங்குவது உள்ள தடைகள் அகலும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் அரசியல் துறையினர் கட்சி பிரச்சினைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்க்கட்சியினரின் உதவியும் கிடைக்கும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவர் உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட தடங்கள் அகலும் மனக்குழப்பங்கள் மாறும் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் உடல் நலத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள் மறையும் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள் தாய்மொழி ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் சகோதரர்களால் மாதத்தின் பிற்பகுதியில் சந்தோஷமான தகவல்கள் வந்து சேரும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை தீன்மை ஆராய்ந்து முடிவெடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும் காரிய தடை தாமதம் நீங்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக இருக்கும் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்த வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றி தரும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பர் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் நினைத்தது நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உறவினர்களின் ஒத்துழைப்பு நல்குவர் ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு கணவன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உன்னத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவர் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளை திருமணங்களை முடித்து மகிழ்ச்சி காண்பீர்கள் தங்களுடைய நேர்மையால் காரியங்களில் வெற்றி பெறும் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் குரு ராசியில் இருக்கிறார் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் பஞ்சம விரயாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலன்களை தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உண்டாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் இருப்பவர்கள் வேலையாக அலைய வேண்டி வரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம் சக கட்சியினரிடம் நெருங்கி பழகுவது அவர் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றங்கள் இனிதாக அமையும் எதிர்பார்த்த வரவு வருவதில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் எத்தனை தடை வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியங்களில் வெற்றி பெறும் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் ராசிக்கு செவ்வாய் வருகை அமைந்திருக்கிறது எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் சஞ்சாரம் அனுகூலமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வீடு மனை வாகன சேர்க்கை ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவர் கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவளவுக்கு பிரபலமானவராவர் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பெண்களுக்கான பலன்கள் இந்த வாரம் கூடுதல் விரயங்களை சந்திக்க நேரிடும் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாது குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து செய்ய எடுத்த முடிவு வெற்றி தரும் தாய் மற்றும் சகோதர வர்க்கத்தினர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலிடத்து நிர்பந்தங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே இடமாற்றங்களும் இலாக்கா மாற்றங்களும் வரலாம் அனுமன் வழிபாடும் சனிபகவான் வழிபாடும் அழகன் முருக வழிபாடும் நன்மையை வழங்கும் பொருளாதாரத்தின் நல்ல ஏற்றம் காண்பீர்கள் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது மருத்துவ செலவு ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தரும் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு பணவரவு திருப்தி தரும் மாணவர்கள் எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்பட்டால் கல்வியை பற்றிய கவலை குறையும் சனி கேது இரண்டும் உங்கள் ராசியை பார்ப்பதால் மன அமைதி குறையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இனம் புரியாத கவலை காரணமாக ஒரு சில காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம் மேலும் இம்மாதம் தன லாபாதிபதியாக விளங்கும் குரு பகவான் நீச்சம் பெறுகிறார் எனவே பொருளாதாரத்தில் ஒரு சில சமயங்களில் தட்டுப்பாடுகள் ஏற்படும் பெண்களுக்கான பலன்கள் முதல் வாரத்தில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அதன் பிறகு விரயங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் தேவை செவ்வாய் மகரத்திற்கு வரும்போது குரு மகரத்தில் நீச்சம் பெறும்போதும் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை பிறருக்கு பொறுப்பு செல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும் வாங்கிய இடத்தை விற்க நேரிடலாம் வருமானம் திருப்தியளிக்காது பணிபுரியும் இடத்தில் ஏதேனும் தொல்லை வந்து கொண்டே இருக்கும் வேலை மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் சகோதர ஒத்துழைப்பு குறையலாம் நின்று கோலத்து பெருமாள் வழிபாடு நினைத்ததை நிறைவேற்றும் குடும்பத்தினர் மீது அதிக பாசம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் ராசிநாதன் குருவின் சஞ்சாரம் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மணக்கவலையை நீக்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாயிருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உடைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்க்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுக போட்டிகள் இருக்கும் கலைத்துறையினரின் படைப்புகள் மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்கள் மிகவும் கடினமாக பாடங்களை படித்து முன்னேற்றம் காண்பது உதவும் பெண்களுக்கு காண பலன்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய மாதம் இது பத்தாம் இடத்தில் குரு சனி செவ்வாய் கேது ஆகியவை இருப்பதால் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய தெய்வத்தின் துணை நிச்சயம் தேவை இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி எந்த முயற்சியும் செய்வது நல்லது கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் அகழும் தாய் வழி ஆதரவு உண்டாகும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து மேற்கொள்ளுங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அளிக்காது எதிர்காலம் இனிமையாக அமைய குரு பீடங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய பரிகார ஸ்தலங்களை பற்றி காணலாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சினைகள் வியாதிகள் திருமண தடை குழந்தை பேரின்மை குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படுவது உறுதி இவை அனைத்தும் நட்சத்திரங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்களாகும் ஆத்ம சுக்தியுடன் பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வாருங்கள் மங்கலம் உண்டாகட்டும் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்காடு மகாகாளியம்மன் கோவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் சென்று வர சிறப்புகள் உண்டாகும் ரிஷபராசி நேர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் செல்ல வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மிருக சிறிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கோவில் கதிரமங்கலம் மிதுன ராசி நேர்களில் மிருக சிறிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கதிராமங்கலம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருக்கொன்னிக்காடு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குருபகவான் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்ததாக கடகராசி கடகராசியில் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குருபகவான் தரிசனம் செய்ய வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருப்பரங்குன்றம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சென்று வழிபட வேண்டும் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் செல்ல வேண்டும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூரில் உள்ள ராஜதுர்கை கோவிலுக்கு செல்ல வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும் துலாம் ராசி நேயர்களே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் திருவானைக்காவில் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும் விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருவிடைமருதூர் மூகாம்பிகையை சென்று தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து நலன்களும் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்கள் உண்டாகும் தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி தர்மபுரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுளை சென்று தரிசனம் செய்ய உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் யாவும் விலகும் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் அம்மன் தர்மபுரம் கோவில் சென்று வழிபட உங்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜகாளியம்மன் தேதுப்பட்டி அருகிலுள்ள கோவிலில் சென்று வழிபட வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா திருச்செங்கோடு கோவில் சென்று வழிபட வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவில் சென்று வழிபட உங்களின் தீராத பிரச்சனைகள் வியாதிகள் யாவும் தீரும் மீனராசி நேர்களே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் மற்றும் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தக்ஷிணாமூர்த்தி திருவையாறு சென்று வழிபட வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் ஓமாம்புலியூர் இவ்வாலயங்களுக்கு சென்று அனைத்து ராசினேர்களும் வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும்